الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين عن أنس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من وقى شر لقلقه وقبقبه وذبذبه فقد وقى الشر كله قال أما لقلقه فاللسان وقبقبه فالفم وذبذبه فالفرج او كما قال عليه الصلاه والتسليم رواه شعب الايمان انبارد الله الذي ارسله الله تدر محمد رسول الله صلى الله عليه وسلم اورغل மனித சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை தன்னுடைய நபிமொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்கிற போது மனிதனுக்கு பல்வேறு சூழ்நிலைகளின் அடிப்படையில் தீமைகளும் தொடர்ந்து இடர்பாடுகளும் இன்னல்களும் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற வேண்டுமானால் நபி அவர்கள் ஒரு மூன்று பொருளை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அந்த மூன்று பொருளிலிருந்து எந்த தீமையும் ஏற்படாதவாறு நீங்கள் பார்த்து கொண்டால் மற்ற பொருளிலிருந்து எந்த தீமையும் வராத அளவுக்கு நான் பார்த்துக் கொள்வேன் என்ற கருத்துப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு நபிமொழி ஷுஅபுல் ஈமான் என்ற நபிமொழி கிரந்தத்திலே பதிவாகியிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் கூறுகிறார்கள், மன் வகா ஷர்ர லக்லகஹு, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுதியை விட்டும் பாதுகாத்துக் கொள்கிறானோ, அதே போன்று அவனுடைய வாயின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுதியை விட்டும் யார் பாதுகாத்துக் கொள்கிறானோ, அவனுடைய மர்மஸ்தானத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தீமைகளை விட்டும் யார் பாதுகாத்துக் கொள்கிறானோ அந்த மனிதன் அனைத்து தீமைகளை விட்டும் அவன் பாதுகாப்பு பெற்றவனாக ஆகிவிடுவான் என்று அல்லாஹின் தூதர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். இந்த மூன்று காரியங்கள், மூன்று உறுப்புகள், அந்த மூன்று உறுப்புகளின் மூலமாக பாவம் ஏற்படாமல் அதை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனின் மீதும் கட்டாய கடமை. முதலாவது நபித்தனல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை குறிப்பிட்டு சொல்கிறார்கள், நாவின் மூலமாக கெட்ட வார்த்தைகள் பேசுவது, பொய் பேசுவது, புறம் பேசுவது, தீமையான காரியங்கள் செய்வதற்கு வியூகங்களை அமைத்துக் கொடுப்பது, இது போன்று தவறான நடவடிக்கைகளிலே யார் தன்னுடைய நாவை செல்ல விடாமல் பாதுகாத்துக் கொள்கிறாரோ, எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை பாதுகாத்து அதிலிருந்து தீமை வராமல் முழு மூச்சாக மனிதன் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இரண்டாவது, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாயை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வாயை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஹதீஸ் நூல்களிலே விளக்கம் அளித்து தரப்பட்டிருக்கிறது. தான் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலான முறையிலே ஆகுமான முறையிலே வந்திருக்கிறதா அல்லது ஹராமான முறையிலே சம்பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இஸ்லாம் கூறியிருக்கக்கூடிய சரியான பாதையிலே சம்பாதித்து பொய் பேசி சம்பாதிக்காமல், கொள்ளையடிக்காமல், வட்டியினுடைய பொருளை சாப்பிடாமல், லஞ்சம் வாங்காமல்,
இது போன்று என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ இந்த பாவத்தின் மூலமாகவெல்லாம் பொருளை ஈட்டாமல் ஆகுமான வழியில பொருளை சம்பாதித்து ஒரு மனிதன் சாப்பிட வேண்டும். இதுதான் வாயை பாதுகாத்தல் என்பது பொருள். இந்த ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் வந்துவிட்டால் அவன் பரிசுத்தமான அடியானாக அவனுடைய வயிறும் வாயும் பாதுகாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவனுடைய பிரார்த்தனை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடியதாக அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் தரக்கூடிய மனிதனாக அவன் மாறிவிடுவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதே போன்று மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறானோ அவனுக்கும் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாவு, வாய், மர்மஸ்தானம் இந்த மூன்று உறுப்புகளிலிருந்துதான் தீமைகளின் பிறப்பிடமாக இருக்கிறது. இவைகளை பாதுகாத்து கொண்டு சரீரத்தில் செல்ல இருக்கிற வழியில் மாத்திரம் இவைகளை பயன்படுத்தி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ தலைப்பட்டால் அவனுக்கு எந்த தீமையும் இந்த உலகத்திலும் ஏற்படாது, வறுமையிலும் ஏற்படாது என்று அல்லாஹ்வுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி தந்து அதிலே பிரதானமாக நாவடக்கத்தோடு வாழ வேண்டும், தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், பிரச்சனைகள் உருவாகுகிற வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடாது என்பன போன்ற பாதுகாப்பு வளையங்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்திருக்கிறார். இதையெல்லாம் மையப்படுத்தித்தான் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஏழு உபதேசங்களிலே முதல் உபதேசமாக உன்னுடைய நாவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள் என்று ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி கடந்தங்களிலே பதிவாகி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியினுடைய வெற்றிக்கு வழியாக எந்த காரியங்களை சொல்லித் தருகிறார்களோ அதை கவனமாக முழுமையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கும் உலக முஸ்லிம்கள் அதை பின்பற்றுவதற்குண்டான வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் தந்தருவானார். சுப்ஹான அல்லாஹி விஹம்திஹி سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.